வணக்கம் நேர்களே நான் உங்கள் அபுத பாரதி திரையில் திரையுலகில் இரண்டு இமயங்களாக இருந்த மக்கள் திலகம் நடிகர் திலகம் இவர்களுக்கு அருமையான ரசிகர்கள் இருந்தார்கள் மிகப்பெரிய பட்டாளம் இருந்தது அந்த அடிப்படையில் இவர்கள் படம் வெளிவந்தால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதற்கேற்ற பாடல்கள் இருக்கும் மிகப்பெரிய படங்களாக இருக்கும் இதற்கு நடுவில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடிக்கும் பொழுது அவருடைய படத்தையும் வெற்றிகரமான படமாக மிகப்பெரிய படமாக எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கியது யார் என்று சொன்னால் சந்தேகமே இல்லை வெள்ளிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இவர்கள் இசையை அருமையாக போட்டுவிட்டால் ஜெமினி கணேசன் அவர்களின் படமும் இவர்களின் படத்துக்கு ஏறக்குறைய இணையாக வரும் அளவுக்கு அவர்கள் இசையில் மிகப்பெரிய இமயமாக இருந்தார்கள் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பல படங்கள் இருக்கு அதில் ஒன்று பாத பாதக்காணிக்கையில் அவ்வளோ பிரமமான படங்கள் பாடல்கள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த பாத காணிக்கைங்கிற படத்தை இயக்கியவர் இந்த நடிகர் திலகம் மக்கள் திலகம் இருவரையும் இயக்கிய கே சங்கர் அவர்கள் அவங்க சிவாஜி படத்தையும் இயக்கியிருக்காங்க எம்ஜிஆர் படத்தையும் இயக்கியிருக்காங்க ஜெம்னிநேசம் படத்தையும் இயக்கியிருக்காங்க அப்போ அதை கே சங்கருடைய இயக்கத்தில் இசை வந்து பிரமாமா வந்து விழுது கண்ணதாசன் அவர்கள் கேட்க வேணாம் அற்புதமான பாடல்கள் இதில் பூஜைக்கு வந்த மலரேவா அப்படிங்கிற பாட்டை பற்றி தான் அப்போ பேச போகிறோம் கவிதையை எடுத்துக்கிட்டா பல்லவியில் பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலைவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா அப்படின்னு அவர் பாடுவார் அவங்க பாடுவாங்க மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா அப்படின்னு முடிச்சிருப்பாங்க இது பல்லவி மாறி மாறி பாடுற மாதிரி இருக்கும் இதில் என்ன விஷயம்னாக்கா ஒரு அழகான ஆண்மகனுக்கு இரண்டு உறவு முறைகளில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற ஒரு போட்டி வர்றதுக்கு ரெண்டு பேருக்குமே அவர் மேலே ஆசை இருக்கும் அந்தளவுக்கு அழகான இளைஞனாக ஜெமினி நிலேசன் அவர் செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் இதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் சாவித்திரி அம்மா இன்னொன்று வந்து விஜயகுமாரி அம்மா இந்த விஜயகுமாரி அம்மா கனவுல பார்க்குற மாதிரி இந்த பாடல் வந்திருக்கும் சரணத்தை எடுத்துக்கிட்டால் அழகாக எழுதுவார் எங்கேய்தான் பிடிப்பாருன்னு தெரியாது கண்ணதாசன் கோடை காலத்து நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா கோடை காலத்து நிழலேங்கிறான் அந்த நெழுன்னு சொல்லும்போது கோடை தான் நேழோட அருமையே தெரியும் நேழின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல கோடை காலத்து நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா நீ வரலன்னா ஒன்று நீ வா இல்லை நான் வர இங்கே வரியா இல்லையா நான் வரட்டுமான்னு கேட்பாங்கள்ல அந்த அளவில் கோடை காலத்து நேழே நேழே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அப்படின்னு அவர் பாடுவார் உடனே அவங்க அருகில் வந்தது உருகில் நின்றது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவர் ஆகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது ஒன்று ஆராய்ச்சி பார்த்துன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள் அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணுங்கிறது மாப்பிள்ள பெண் தான் இருக்கும் இந்த கணவன் மனைவிங்கிறது வர்றது வந்து முதலிரவுக்கு அப்புறம் தான் அதுதான் ஒரு உறவு கிடைக்கிது அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ரெண்டு பேருமே பார்க்கணும் நிலவு வருது இருவர் காணவும் ஒருவர் ஆகவும் ரெண்டு பேருமே பார்த்து பார்த்து ரொம்ப நெருங்கி ஒருத்தர் ஆயிட்டாங்க அதுக்காகவே இந்த வெண்ணிலவு இரவில் வந்துச்சு சொல்லிட்டு அவங்க பாடுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது சரணத்துல செக்க சிவந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேனில் ஊரிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூமலரும் அப்படின்னா செக்க சிவந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம்னா உன் இதழ் வந்து பவளம் மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லும் போதுதான் தேனில் ஊரிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும் பெண்களுடைய மனசை வந்து பூவுக்கு இணையாக வச்சுக்கிட்டு பெண்களை பாராட்டி பாராட்டி ஸ்லாகிச்சு அவங்கள வர்ணித்து பேச பேச தான் அவங்களோட அந்நிய ஒன்று அதிகமாகும் அப்போ தான் மனம்ங்கிற பூ மலரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கவிஞர் எழுதியிருப்பார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உன் முகமே நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் கண்ணில் வந்துடுச்சு உன் முகம் அப்படியே கண்ணில் வந்துடுச்சு ஆனால் உன் முகம் வந்தோடனே அந்த முகம் என்னை ஜெயிச்சிருச்சு நான் அப்படியே நான் இருக்கிறத என்னை மறந்துட்டேன் எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உண்முகமே இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் காவியர் என்றும் காதலர் காவியமே இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே எப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கலாம் மகாபாரதம் எடுத்துக்கலாம் எந்த இதிகாசமானாலும் எடுத்துக்கலாம் அதில் காதலுங்கிற ஒரு அந்த அடிநாதம் தான் எப்பயுமே ஜெயிக்கும் அது காதல் காவியம் இப்போ வந்து வசந்த மாளிகை போக அப்படி காதல் காவியம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் இரண்டு பேருமே இளைஞர்களாக இருப்ப காரணத்தினால் ஆண்பால் பெண்பால் எல்லாரும் ரசிக்கக்கூடிய விஷயமாக அந்த காதல் காவியம் இருக்குது தான் இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் என்றும் காதலர் காவியமே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க ரொம்ப அழகாக ஒரு பெண்ணும் ஆணும் உருகி பே ஒன்றே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே மாறி மாறி உருகிற மாதிரி அந்த பாடல் இருக்கும் இசைன்னு எடுத்துக்கிட்டா விஸ்வநாதன் ராமூர்த்தி எடுத்து ஒரு மேட்லின் ஆரம்பிப்பாங்க ஒரு ஃப்ளூட் போவோம் நாலாவது பார் வர வர ஃப்ளூட் வரும் மூணு பார் தான் மேட்லின் வரும் அப்புறம் முடிஞ்சவொடனே பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண சிலையேவா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா ஃபீமேல் வாய்ஸ் வரும் பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா அவர் பாணோனே அவங்க மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண் மூட வந்த கலையேவா அப்படின்னு இருக்கும் டிஎம்எஸ் சுசீலா இவங்களுடைய இணை எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காவியம் படைத்ததோ எந்த அளவுக்கு ரசிக்கக்கூடியதாக இருந்ததோ அதே போல் என்ன ஆகணும் டிஎம்எஸ்க்கு அடுத்து பிபிஎஸ்னு வச்ச உடனே உடனே ஜானகி அம்மாவுக்கு கொண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி எம்எஸ் சுஸ்வநாதெல்லாம் வந்து சுசீலாமாவுக்கு தான் நிறையா பாடல் கொடுத்தாங்க அம்மாவுக்கு கொடுக்கல அப்புறம் பின்னால் இளையராஜா வந்த ஜானகி அம்மாவுக்கு தான் பாடல் நிறையா கொடுத்தாங்க சுசீலா அம்மாவுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை எம்எஸ்வி காலத்திலேயும் ராமூர்த்தி அவர்கள் காலத்திலையும் ஜானகி அம்மாவுக்கும் நிறைய பாடல் கொடுத்துருக்காங்க அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் முத்து முத்தான பாடல்கள் அதே போல் தான் இளையராஜா அவர்கள் சுசீலா அம்மாவுக்கு கொடுத்த பாடல்களும் முத்துமுத்தான பாடல்கள் ரொம்ப அழகான பாடல்கள் அதை பற்றி பேசினா ஒரு பல மணி நேரம் அந்த காணொளி ஓடும் அது இருக்கட்டும் இதில் ஜானகி அம்மா வந்து ரொம்ப அழகாக ஜானகி அம்மாவும் பிபிஎஸும் ரொம்ப பாடியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த பொடி சங்கத்தில் எந்த விதமும் சளைத்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதில் வந்து இன்னொன்று நுணுக்கமாக சொல்லணும்னா அந்த மேன்லின்னு ஃப்ளூட்டு இதில் கோரஸு தேர்ட் பீஜம்லாம் கோரஸு ஓ அப்படியே கோரஸ் அப்படியே ஒரு கனவு போகிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூட்டு வந்து அப்புறம் செகண்ட் சரணம் வரும் ஃபஸ்ட்டு சரணத்தை எப்படி வரும்னா டியூனு கோடை காலத்து நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா அப்படி போவோம் கோடை காலத்து நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் ரெண்டாவது அழகு நீங்கள் உன்னிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காணொலிக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா பிபிஎஸ் உருகி இருக்கிற ஒரு இடம் கோடை காலத்து நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா அப்படின்னு முதல்ல பாடிட்டு கோடை காலத்து நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா அப்படின்னு அந்த அழகு இருக்கு பாருங்க ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா உடனே அவங்க அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த தலைவா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இணைஞ்சி பாடியிருப்பாங்க அந்த ஒரு சரணத்துல அந்த வா அப்படிங்கிற அழகி பார்க்கலாம் அடுத்த சவணத்தெல்லாம் வந்து அப்படியே கோரஸ் போயிட்டு ஃப்ளூட்டு போட்டு மேண்டின்னு அப்படியே வந்திருக்கும் அடுத்த சவணம் எப்படி இருக்கும் அதுவும் அழகா இருக்கும் செக்கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேனிலூரிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடுத்து அவங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த வார்த்தையை அழகா வாங்கி எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உள்முகமே இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா எண்ணி வந்தது கண்ணில் நில்வது என்னை வென்றது உள்முகமே பூமியில் அன்பு மேடையில் என்றும் காவியமே மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா ஏன் மன மலர் கொள்ளன்னு எதிர்க்கா மறுபடி மனம் கொள்ளன்னு எதிர்க்கான்னா மலர் கொள்ள வந்த தலைவானா ஒரு தலைவனாக வந்து இந்த மலரை சூடிக்கொள்வது மனம் கொள்ள வந்த இறைவானா இந்த சாக்கு கொள்ள எவ்வளோ வரும் இந்த பக்கெட்டு கொள்ள எவ்வளோ வரும் மனம் கொள்ள வந்த இறைவான்னா மனம் முழுக்கவும் நிரம்பிட்ட நீ அந்த அந்த கொள்ளுதல் இதை கொள்வது என்பது ஒரு பரீட்சை அதை சூடிக்கிறது அது ஒரு வகை இது கொள்ற அளவுக்கு நீ வந்துட்டியே மனம் கொள்ளலை மனம் முழு நிரம்பிட்ட இறைவா நீ மனம் கொள்ள வர்றவ நீ இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரி மனம் கொள்ள வந்த இறைவாவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தைகள் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் வர்ற அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் குறைச்சி கவிதையை தூக்கி விட்டது விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் பிபிஎஸ் ஜானகி அம்மா பாட இந்த பாடலை நீங்களும் பூஜைக்கு வந்த மலவேக்கு வந்த வா இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இசையமைப்பாளரும் கவிஞரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மேக்சிமம் ஹிட் சாங்ஸ் கொடுத்தா எந்த கதாநாயகன் இருந்தாலும் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த பாத என்கிற படம் இதில் வந்த மற்ற பாடல்கள்லாம் நம்ம வெவ்வேறு காணொலியில் பேச போகிறோம் இந்த அளவில் இந்த பூஜைக்கு வந்த மலரேவா என்கிற பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன் மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுதபாரதி நன்றி வணக்கம்